சினிமா ஹேஸ் நோ பவுண்ட்ரி, இட்ஸ் அ ரிபன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரிசன் பில் சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு கனவு தான், அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது ஒரே கயிறில், ஒரே ரோப்பில், இல்லை ஒரே புக்கில் கிடச்சா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டர் இது அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த புக்கில் மொத்த சவுத் இந்தியன் சினிமாவோட டேட்டா பேஸுமே இருக்குது. மொத்தமாக 374 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே, ப்ரொடியூசர்ஸ், பிஆர்ஓஸ், ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, காண்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்களோட நம்பரை என்ரோல் பண்ணி. வணக்கம். வணக்கம். வர்ற 23ஆம் தேதி நடக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட எலெக்ஷனில் பாண்டவர் அணி சார்பாக நான் வந்து தலைவராக இப்போ தான் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்தேன். பாண்டவர் அணி சார்பாக நான் தலைவராகவும், பொதுச் செயலாளராக விஷால் அவர்களும், பொருளாளராக கார்த்தி அவர்களும், இரு துணைத் தலைவர்களாக பூச்சி முருகன் அவர்களும் கருணாசன் நிற்கிறாங்க. அந்த 24 செயற்குழு உறுப்பினர்களில் நாடகத்துறை சார்ந்தவங்க, சினிமாத்துறை சார்ந்தவங்க அதில் போட்டியிடுறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக கடமை. ஒவ்வொரு அமைப்புகளையும் ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த அமைப்புக்கும் ஒரு தேர்தல் 3 வருடங்களுக்கு ஒரு முறை தேவைப்பட்டது. அந்த தேர்தல் இப்போது நடந்திருக்கிறது. கடந்த முறையிலிருந்து இந்த முறை தேர்தல் கடமை எப்படி மாறுபட்டிருக்கு, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு? அது ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. அது நாடாகட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி அமைப்பாக இருக்கட்டும். போன முறை வந்து நாங்கள் தேர்தலை வேறு ஒரு களத்தில், வேறு ஒரு சூழ்நிலையில் சந்தித்தோம். இந்த முறை வேறு ஒரு களமாக இருக்கிறது. அதை சந்திக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. அதை வந்து குறை சொல்லிக்கிட்டு, அதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்ல எங்களுடைய வேலை. நாங்கள் இந்த 3 ஆண்டு காலம் செய்த பணி சாட்சியாக கண்டிருக்கிறது. அதை நம்பி நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் நிற்கின்றோம். ஸோ அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு என்பதல்ல, எங்களுடைய சங்கத்தின் அங்கத்தினுடைய மிகப்பெரிய ஆதரவு இந்த பாண்டவர் அணிக்கு இருக்கும் என்று நான் உண்மையாக நம்புகிறேன். சார், அரசியல் தலையீடுகள்லாம் இந்த முறை நடிகர் இல்லை, ஏன் அணி மாறுறவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அணி மாறினவங்கள தான் நீங்கள் கேட்கணும், ஏன் மாறுனீங்கன்னு. அது ஏன் பின்னடைவாக இருக்குது? அது நாங்கள் அவங்களுடைய ஜனநாயக உரிமையாக நாங்கள் பார்க்குறோம். எந்த கருத்து உடையவங்க பின்னால் அவங்க நிற்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ நிற்கலாம், அது ஒன்றும் இது. ஆனால் ஏன் அவர்கள் மாறினார்கள் என்பதை அவங்க தான் சொல்லணும். அரசியல் தலையீடு என்பது சுத்தமாக கிடையாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து அரசுக்கு வந்து இதைவிட மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அதை முதல்ல அவங்க கவனிக்க வேண்டியவங்க, அவங்க வந்து இந்த ஒரு சின்ன அமைப்பில் வந்து அவங்க குறிக்கிடுவாங்கன்றது வந்து அவங்க மேலே வைக்கிற ஒரு 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 தப்பான ஒரு விஷயம். அரசு அல்லது கட்சிகள் இதில் குறியீடு கிடையாது. தனிப்பட்ட முறையிலும் சரி, நான் எப்பொழுதும் நம்புவதும் சரி, இந்த அமைப்பு எந்த ஒரு பாகுபாடும் இன்றி செயல்படும். மத பாகுபாடோ அல்லது வந்து அரசியல் பாகுபாடோ, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நடிப்பு, நடிகர்களுடைய உரிமை, நடிகர்களுடைய வாழ்வு முறை, இதுதான் எங்களுக்கு வந்து பொது. மற்றதுக்கெல்லாம் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ஒரு தலைவராக இருக்கேன்னா இப்போ வந்து முதல் குறுக்கீடு எங்கிட்ட தான் வந்திருக்கணும். ஆலோசனைகள் எங்கிட்ட வந்து இந்த யாருமே சொல்லலை. அதனால் வந்து இது வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய, சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய, சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. எங்க சைட்ல இருந்து பணம் நாங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்கறதா இல்லை. எங்களுடைய வெகுமதி என்பது அது நின்றுட்டு இருக்க, அதுதான்.
அதுதான் எங்களால் தர முடியும். பணம் கொடுக்கறதுக்கு அது வந்து நாங்கள் எல்லோரும் அது நாடாக இருக்கட்டும் இல்லை அந்த அமைப்பாக இருக்கட்டும் நாங்கள் வந்து அதை நாங்கள் மறுக்கிறோம். எங்கள் சைட்லேருந்து பணம் என்பது விளையாடாது. எங்களுக்கு மிரட்டல்லாம் ஒன்றும் வரலையே. எப்பா யாருக்காவது மிரட்டல் வந்து இல்லை 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 எங்களுக்கு மிரட்டல் அவர் பேசிட்டோம். சட்ட ரீதியாக அவருக்கான உரிமை அவருக்கு இருக்குது. அவர் உறுப்பினர் இல்லைன்னாலும் ஒரு 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 சீனியர் ஆக்டர்ன்றதுனாலும் இந்த சங்கத்தில் ரொம்ப நாள் இருந்தாலும் அவருக்கு அந்த உரிமை இருக்குது, சட்டம் இருக்குது நாட்டில். அது மூலியமாக அவர் வந்து சந்திச்சுக்கலாம். நன்றி, மிக்க நன்றி. தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த சங்கத்திலே உரிமை இருக்கிறது. உனக்கு வீடு இருக்கிறதோ, வாசல் இருக்கிறதோ, பெற்ற குழந்தைகள் இருக்கிறார்களோ, கட்டிய மனைவி இருக்கிறாரோ, கட்டிய கணவன் இருக்கிறானோ இல்லையோ, இந்த 250 கோடி மதிப்புள்ள இந்த சொத்திற்கு உனக்கு உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் நீங்கள் 250 கோடி சொத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்கள். அந்த நிலையில் இந்த இடம் எஸ்பி சினிமாவிற்கு தாரவார்க்கப்பட்ட பொழுது அதை நேரடியாக களத்திலே சென்று நீதிமன்றத்தின் வாயிலாக சென்று போராடி அந்த இடத்தை மீட்டெடுத்து அதற்கு பிறகாக அந்த இடத்திலே வழி இருக்கிறது, பாதை இருக்கிறது, கிணறு இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் 5 கிரவுண்டு இடம் தனியாருக்கு சொந்தமானது என்றெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி மீண்டும் காலதாமதம் ஏற்படுத்தி அதையும் நமது பாண்டவரணி அவர்கள் நீதிமன்றத்திலே சென்று மாநகராட்சியிலே உரிமை பெற்று அனுமதி பெற்று இன்றைக்கு அத்தனை ஆத்மாக்களுடைய வழிநடத்தலோடு மறைந்தும் இன்றைக்கு பஞ்சபூதமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு அந்த இடம் இன்றைக்கு 70% கட்டிடத்தை பூர்த்தி செய்திருக்கிறது. 70% கட்டிடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு வரை எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு 3000 சில்லறை உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய போட்டோவோடு, அத்தனை பேருடைய தொலைபேசி நம்பரோடு, இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த முகவரியோடான ஒரு நிர்வாகம் இந்த பாண்டவரணி நிர்வாகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு முன்பெல்லாம்
உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பெல்லாம் ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை ஒரு முதிய பெண்மணி வாங்க வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் செயலாளர்களையும் சந்திப்பதற்கே மாதக்கணக்காகும். அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலே மற்ற கிராமங்களிலே இருக்கக்கூடிய நலிந்த நாடக நடிகர்கள் எல்லாம் அவர்கள் நியமனம் செய்த அந்த உறுப்பினர்களை சென்று சந்தித்து கேட்கும் பொழுதெல்லாம் நான் சென்னைக்கு செல்ல வேண்டும், தலைவரை பார்க்க வேண்டும், தலைவர் படப்பிடிப்பில் இருக்கிறார், இப்படி ஏதாவது காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு 60 வயதை கடந்தவருக்கு 1000, 65-70 வயதை கடந்தவருக்கு 1500, 80 வயதை கடந்தவருக்கு 2000, உடல் ஊனமற்றவருக்கு 3000 என்று நீங்கள் கேட்காமலே உங்களை தேடி வருகிறதா இல்லையா? அடிப்படையிலே கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் மேலும் எந்த இலக்கிற்காக வந்தோம், இதே இடத்திலே என் அருமை சகோதரன் விஷால், அருமை சகோதரன் கார்த்திக், அருமை அண்ணன் நாசர் அவர்கள், நான் உட்பட 4 பேரும் இதே இடத்திலே இருந்துதான் கடந்த தேர்தலுக்கு திட்டமிட்டோம். உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு இந்த 4 பேர்களும் எங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, நமது சங்கத்தினுடைய இடத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும், அந்த இடத்திலே ஒட்டுமொத்த இந்தியாவே மிரட்சி அடையக்கூடிய அளவிலே ஒரு தமிழ் திரைப்பட நடிகர்களுக்கான ஒரு சங்கத்துக்கான ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்ற உத்வேகத்திலே தான் நாங்கள் இதில் இறங்கினோம். அன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் எதிர்த்து போட்டியிடுவதற்கு கூட நிறைய பேர் தயங்கினார்கள், அதுதான் நிசப்தமான உண்மை. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு சொல்ல போனால் இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து பிடித்து எதிரிகளாக நம்மளை நினைத்தவர்கள் கூட இன்றைக்கு தானாக முன்வந்து நாங்களும் இணைந்து உங்களோடு செயல்படுகிறோம் என்று இன்றைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராகவும் முன்னாள் மேயராகவும் இருந்த சவுண்டப்பன் தலைமையிலே 2 நாட்களுக்கு முன்பாக நான் சென்று கலந்து கொண்ட அந்த நிகழ்வு, அதே சேலத்திலே கடந்த முறை நான் நமது பாண்டவர் அணியெல்லாம் செல்லும் பொழுது அன்றைக்கு அவர்கள் அந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே கூட நம்மை அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அவை உடைய சவுண்டப்பன் அவர்கள் என்ன சொல்கிறார், நமது கட்டிடம் இருக்கிறது, நீங்கள் நமது கட்டிடத்திற்கு வாருங்கள், நமது உறுப்பினர்களை இங்கே வரவையுங்கள், அத்தனை பேரையும் வரவையுங்கள், இனிமேல் நமக்குள் பிரிவு இருக்க வேண்டாம், செஞ்சோற்று கடனுக்காக அன்றைக்கு நாங்கள் இருந்தோம், இனிமேல் உங்களுடைய செயல்பாடுகளுக்காக உங்களோடு இருப்போம். மதுரையில் இருக்கக்கூடிய ஜெயம் அவர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய காளி முருகதாஸ் அவர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய கண்மணி அவர்கள், இப்படி அத்தனை பேருமே இன்றைக்கு நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், நாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறோம், இன்னும் காப்பாற்றுவோம். இன்றைக்கு இந்த கட்டிடம் முடிக்கப்பட்டால் அன்றையிலிருந்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஒரு சிற்றன்பங்களுக்காக ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழந்து விடாதீர்கள். இன்றைக்கு கிடைக்க போகின்ற சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழந்து விடாதீர்கள். நான் இன்றைக்கும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன், தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் உருவாக்கப்பட்ட உடன் அதனுடைய தோக்கு விழா இன்றைய முதலமைச்சராக, அன்றைக்கு யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவர்கள் தலைமையில தான் நடத்தப்படும். அந்த நிகழ்விலே அதற்கு பிறகாக மாதம் குறைந்தது 50 லட்சம் ரூபாய் நமது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் யாருக்கு செல்லும், அந்த வருமானம் யாருக்கு செல்லும், 3600க்கு மேற்பட்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நம்மில் யார் வலியவர்களாக, யார் எளியவர்களாக, யார் முதியவர்களாக, யார் கவனிப்பார் என்று இருக்கக்கூடிய அந்த ஏழை கலைஞர்களுக்கு தான் வந்து சேரும் என்பதை நீங்கள் மறந்துவிடாது. இன்றைக்கு 2000 வாங்குகின்றவர்கள் நாளைக்கு 4000 வாங்க போகிறீர்கள், நாளைக்கு 4000 வாங்குவர்கள் 8000 வாங்க போகிறீர்கள். ஆகவே இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துளி மணியும் பணமும் பொருளும் உங்களுக்குத்தான் சொந்தம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இந்த நிர்வாகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் வெளிப்படையான ஒரு நிர்வாகம். நான் இதற்கு சம்பந்தம் இல்லாத பொதுமக்களை பார்த்து கூட நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவிலே 100,000+ அறக்கட்டளைகளும் சங்கங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த சங்கங்கள் வரிசையிலே ஒரே ஒரு சங்கம் தான், தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும்தான் தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை ஆன்லைனிலே வைத்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம், எவ்வளவு வந்தது, எங்கிருந்து வந்தது, என்ன செலவானது, என்ன வரவானது, மீது என்ன இருக்கிறது என்று அத்தனையும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே சங்கம் இந்தியாவிலே தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். அந்த தென்னிந்திய சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதிலே கிடைத்திருக்கக்கூடிய பெருமை இங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கோ தலைவருக்கோ பொருளாளருக்கோ மட்டுமல்ல, அங்கத்தினராக இருக்கக்கூடிய உங்களை போன்ற என்னை போன்ற அத்தனை பேருக்குமே இந்த பெருமை இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம்.
அதே தருணத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? இன்னும் அதிகபட்சம் ஓராண்டுகளுக்குள் முடிக்கப்பட வேண்டிய இந்த கட்டிடம், இன்னும் சொல்லப்போனால் பொருளாளர் கார்த்திக் அவர்கள் போன இறுதி வாரங்களுக்கு முன்பாக இடத்திலே சொன்னிய பொழுது, தேர்தலை எப்படியாவது தடுத்து விடுங்கள் சகோதரா, தேர்தல் வேண்டாம். ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலை நடத்தினால் ஒரு 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் செலவு இருக்கிறது. அந்த பணம் இருந்தால் இன்றும் ஒரு நாள் செங்கலை வாங்கி நான் மேலே எழுப்பி விடுவேன் என்று சொன்னார். ஆனால் அன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக பொதுக்குழுவிலே எப்படி 6 மாதங்கள் உங்களிடத்திலே நாங்கள் அவகாசம் வாங்கினோமோ, அன்றையிலிருந்து இன்று வரை எந்த விதமான வருமானத்திற்கான வழி இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் 200க்கும் மேற்பட்ட அந்த கட்டிட தொழிலாளர்கள், வடநாட்டை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அங்கே இருக்கிறார்கள். அதனுடைய மேலாளர் என்ன சொல்கிறார்? பணம் வந்ததுக்கு பிறகு நாம் இதை ஆரம்பித்தால் இவர்களெல்லாம் வெளியூருக்கு சென்று விட்டால் மீண்டும் அவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு வர முடியாது. இந்த கட்டிடம் இன்றைக்கு பலராலும் பாராட்டப்படுகின்ற இந்த கட்டிடத்துடைய அந்த தன்மை குறைந்துவிடும். ஆகவே நீங்கள் எப்படியாவது இதை நிப்பாட்டி விடாமல் இந்த தொழிலாளர்களுக்கான ஊழியத்தையாவது கொடுங்கள், நான் தொடர்ந்து நடத்துகிறேன் என்று வைத்த கோரிக்கையை ஏற்று பொருளாளர் கார்த்திக் அவர்கள் தன் சொந்த பணம் 1 கோடி ரூபாயை இந்த கட்டிடத்திற்காக வழங்கியிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் விசால் அவர்கள் சொந்தமாக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவருடைய படங்கள் அதிகமாக அவரே தான் முதலீடு செய்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு படம் எடுப்பது என்பது எவ்வளவு பெரிய வழி என்பது என்னை போன்றவர்களுக்கு தெரியும். அந்த நிலையிலும் இந்த நிலையிலும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து இதுவரை 50 லட்சம் ரூபாயை 2 தவணையாக கொடுத்திருக்கிறார். யாருக்காக கொடுத்திருக்கிறார்? இந்த கட்டிடம் என்ன, விசாலுடைய சொந்த கட்டிடமா, இல்லை கார்த்திகோட கட்டிடமா, இல்லை நாசருடைய கட்டிடமா, இல்லை பசுபதியோட கட்டிடமா? பார்ப்பீர்களையானால் இல்லவே இல்லை. இது நமது கட்டிடம், இது நமக்கான கட்டிடம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு சொல்லுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இந்த நிலையில் இன்றைக்கு நம்மோடு இருந்துவிட்டு இன்றைக்கு இதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்களே, அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்களுடைய வாயிலை அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள், மறுப்பதற்கில்லை, அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் உதவியை செய்துவிட்டு எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அதை நடத்தவிட மாட்டேன் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த கட்டிடத்தை தடுப்பேன் என்று யார் சொன்னாலும் எது வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். நீங்கள் அத்தனை பேரும் என்னோடு நமது குறிக்கோள் அதுதான். அந்த கட்டிடம் எழுப்பப்பட வேண்டும். அந்த கட்டிடத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கலையரங்கம் லண்டனை போன்ற மாநகரங்களிலே இருக்கக்கூடிய அந்த நவீன கலையரங்கமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த சங்க உறுப்பினர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு உங்களை போன்ற நடிகர்கள், கிராமங்களிலிருந்து வரக்கூடிய நடிகர்கள் அந்த நாடகங்களை எல்லாம் அங்கே நடத்தி காட்ட வேண்டும். சென்னையில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை குழந்தைகளையும் அதை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும். ஒரு கலை என்பது ஒரு மொழியினுடைய அடையாளம். ஒரு மொழி வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழி சார்ந்த கலை வாழ வேண்டும். அந்த கலை அழிந்தால் அந்த மொழி அழிந்துவிடும். ஆக நம்மோடு இருந்து பணியாற்றி விட்டு தனிப்பட்ட முறையிலே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விசாலை பிடிக்கவில்லை, கருணாசை பிடிக்கவில்லை, கார்த்திகை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய விமர்சனம் என்னை மட்டும்தான் நோக்கி பாய வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை. தனிப்பட்ட பிரச்சனையை சங்கத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்கவும் கூடாது. ஆகவே இந்த 3.5 வருடங்களாக நாம் உழைத்த உழைப்பினுடைய நிகழ்வை காண்பக்கூடிய இந்த தருணத்திலே நாம் இந்த தேர்தலை காலத்தின் கட்டமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக உண்மை வெற்றி பெறும், உண்மையான நேர்மை வெற்றி பெறும், இந்த உழைப்பு வெற்றி பெறும், இந்த பாண்டவனுடைய தியாகம் வெற்றி பெறும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஆக இந்த கட்டிடத்தை உருவாக்க வேண்டியவர்களே, அதுக்கு உறுதுணையாக இருந்தவர்களே, அந்த கட்டிடத்தை நடத்தவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற சொல் எப்பேற்பட்ட ஒரு சொல். அந்த சொல்லை சொல்வதற்கு எப்படி அவர்களுக்கு அந்த நாவிலே இருந்த அந்த வார்த்தைகள் வருகிறது, வேதனையாக இருக்கிறது. தனிப்பட்ட பிரச்சனைகளை பொது பிரச்சனைக்குள் கொண்டு வருவதை ஒருபதையும் யாரும் அனுமதிக்க கூடாது. தவறு நடந்திருக்கிறது, தவறு நடந்திருக்கிறது, நிர்வகியுங்கள். யார் வேண்டுமானாலும், யார் மீது வேண்டுமானாலும் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம். நரம்பில்லாத நாக்கு. நாங்கள் குற்றம் சாட்டினோம்,
கடந்த முறை இதிலே தலைவராக பொதுச் செயலாளராக இருந்தவர்கள் மீது குற்றம் சாட்டினோம். நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்திருக்கிறார்களா இல்லையா? அதை போல் இந்த நிர்வாகம் தவறு செய்திருந்தால் ஆதாரங்களோடு நீங்கள் நிரூபணம் செய்யுங்கள். அதை தட்டி கேட்கக்கூடிய முதலாளர் உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் நிச்சயமாக. ஆனால் எந்த தவறுமே செய்யாதவர்கள் மீது வாய்க்க வந்த வழி புழுதிய வாரி தூற்றுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்து அரசியல். இதற்குள்ளே அரசியல் இருக்கிறது. இந்த சங்கத்திலே யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், வெற்றி பெறலாம். ஆனால் விஷால் மட்டும் போட்டியிடக்கூடாது. என்ன இது நியாயம்? என்ன தர்மம் இருக்கிறது? என்ன அவருடைய நோக்கமாக இருக்கிறது? சரி, ஒரு கலைஞனுக்கு பொதுமக்கள் மீது அக்கறை உள்ளவன் தான் உண்மையான கலைஞன். ஏனென்று சொன்னால் அந்த கலைஞனை உருவாக்கியது மக்கள் தான். அந்த மக்களுக்கென்றான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒருவன் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கலாம், மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்றைக்கு அதை உணர்ந்து விட்டார். நாம் ஒரு சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிறோம். நமக்கு இனிமேல் பொது விஷயங்கள் தேவையில்லை. இந்த சங்கத்தை கட்டி முடிக்கும் வரை இனிமே எனது முழு கவனமும் இதற்குள்ளேதான் இருக்கும் என்று இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் விஷால் அவர்கள். இந்த நிலையில் அவர் மட்டும் போட்டியிடக்கூடாது. இதற்கு அரசியல் தலையீடுகள் இருக்கிறது. 10 அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து இதற்காக வேலை செய்ய இருக்கிறார்கள். முதலமைச்சரே நேரடியாக என்னை கூப்பிட்டு நீங்க தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பொய் வசதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சருக்கு அதிகமான வேலை இருக்கிறது. தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சனை, மன நலத்திட்ட பிரச்சனை. இப்படி நேற்று கூட நான் முதலமைச்சரிடத்தில் பேசினேன். என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கையை வைத்தேன். சேலத்திலே மேம்பாலம் திறந்து கொண்டிருந்தார். அந்த நிலையிலும் அவர் உடனடியாக என்னுடைய கோரிக்கை ஏற்று ராமநாதபுரத்திலே அதை உடனடியாக செய்து காட்டினார். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக, பதவி ஆசைக்காக, விளம்பரத்திற்காக இவரை முதலமைச்சரை எதிர்த்து நிற்க சொன்னார் என்கின்ற சொல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அது ஒரு பொய்யான வதந்தி என்பதை நான் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய தலைமை நிர்வாகியிலிருந்து செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருமே நேரடியாக முதல்வரிடத்திலே நேரடியாக சென்று சந்தித்து இந்த கட்டிடத்துடைய திறப்பு விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்ற அழைப்பிதழை வைத்து அதே நேரத்திலே எங்களுடைய கோரிக்கைகளையும் இந்த தமிழக அரசு, அம்மாவினுடைய அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறோம் உங்கள் அத்தனை பேருடைய அனுமதியோடு. இன்றைய முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர் இந்த சங்கம் என்பது இந்த ஒரு பொது சங்கம். ஆக இந்த நிலையிலே இப்படிப்பட்ட பொய்யான வதந்திகளை சொல்லி மற்றவர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி 10 அமைச்சர்களுக்கு அவர்கள் துறை சார்ந்த வேலைகள் இல்லையா? தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது வெறும் 3,600 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு சங்கம். இது ஒரு தன்னார்வ சங்கம். இந்த சங்கத்துக்குள் அரசியல் தேவையில்லை. என்னை கூட சொன்னார்கள் நான் அரசியலில் இருக்கிறேன் என்று. நான் இந்த சங்கத்துக்கு வரும்பொழுதே நான் அரசியலில் தான் இருந்தேன். நான் ஒரு அமைப்பு வைத்திருந்தேன். எல்லாம் அறிந்துதான் எனக்கு இவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் உறுதியாக நிற்பதற்கான காரணம் நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அந்த கட்டிடத்தை முடிக்கும் வரை எங்களுக்கு வேறு எந்த சிந்தனையுமே கிடையாது என்று. இங்கு இருக்கிறார்கள், இங்கு அன்போடு இருந்தார்கள், பண்போடு பழகினார்கள், திடீரென்று எதிர்த்து நிற்கிறார்கள். காரணம் கேட்டால் பிதற்றுகிறார்கள், ஏதேதோ சொல்கிறார்கள். அவருக்கும் எனக்கும் கூட்டுத் தொழில் இருக்கிறது என்கிறார்கள். வருமானம் செய்வதற்கான இடம் இந்த நடிகர் சங்க இடம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சுயநலத்திற்காக இந்த பொதுநல சங்கத்தை பயன்படுத்துவது யாராக இருந்தாலும் இங்கே அனுமதி கிடையாது என்பதை நான் ஆதித்தவனாக சொன்னேன். ஆகவே உங்கள் அத்தனை பேரோடு, உங்களுடைய நம்பிக்கையோடு, உறுதியோடு நாம் உண்மையாக இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மையை சொல், உறுதியாய் சொல், இறுதி வரை சொல் என்று சொல்லுவேன். அந்த இறுதி வரை இந்த கட்டிடத்தை முடிக்கும் வரை நாம் அத்தனை பேரும் உருகைகளாக, இருகைகளாக, நூறுகைகளாக, 1,000 கைகளாக மாற வேண்டும். அது நமக்கான சங்கம், அது நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கான சங்கம். ஆகவே இன்றைக்கு கிடைக்கப் போகின்ற சிற்றின்பங்களுக்கு ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய தலைமுறையுடைய அடையாளத்தை அழித்து விடாதீர்கள். காசு இன்றைக்கு வரும், போகும். உங்களுக்கு தெரியும்
என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நான் இந்த சென்னையில் எப்படியெல்லாம் இருந்தேன் என்பது எனக்கு தெரியும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடமில்லாமல் உங்களை போல் இதே சென்னையிலே திரிந்தவன் தான் நான். ஆனால் இன்றைக்கு நான் எந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உண்மையும் நேர்மையும் வாக்கு சுத்தமும் முன்னிடத்தில் இருந்தால் நீயும் என்னைப் போல் இவனைப் போல் அவனைப் போல் உள்ளார். ஆகவே எந்த விதமான ஆசைவாசிகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒட்டிந்திய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய உரிமைகளுக்காக யாரிடத்திலும் எந்த இடத்திலும் உரக்க குரல் கொடுப்பதற்கான ஒரே அமைப்பு இந்த பாண்டவர் அணிதான். இந்த பாண்டவருடைய வெற்றி தான் அந்த கட்டிடத்தினுடைய திறந்தவாக நடக்கும். உங்களுக்கான எதிர்கால நிலக்கை ஏற்றும் என்று உறுதி கூறி வாழ்க சங்கரதாஸ் சுவாமிகளுடைய புகழ் என்று கூறி நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து வலு சேர்த்து கரம் சேர்த்து இந்த பாண்டவர் அணியை மீண்டும் மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று சிறந்தாழ்ந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். உங்களில் ஒருத்தனா உங்களோட பொதுச் செயலாளராக இன்னைக்கு நான் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டேன். ஏற்கனவே நேற்று பேசினபடியே தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். நிறைய நேற்று வராத உறவினர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. போன தேர்தலில் வந்து காலியான பூமியில் வந்து கை இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு கட்டடம் வருமா அப்படின்னு கண் கலங்கி அந்த இடத்துல திரும்ப திரும்ப முகத்தை முகத்தை பார்த்துக்கிட்டு இப்படி தான் கை வச்சோம், அந்த பூமியில் கை வச்சோம். ஆனால் இன்றைக்கி மறுபடி பொதுச் செயலாளராக நான் வந்து நாமினேஷன் பண்ணுற நேரத்தில் அந்த கட்டடத்தை போய் இப்படி கை வச்சு சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு இன்னும் போய் அந்த கடைசி இடத்த போய் தொடணுன்ற ஆசையோட கையெழுத்து போட்டு நான் என்னோட பதவிக்கு நான் இன்றைக்கி மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பொதுச் செயலாளர் பதவி உனக்கு தேவையா? இது உனக்கு உண்மையிலேயே இது பதவி ஆசைக்காக தான் வரியா அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. முந்தின எலெக்ஷனில் கேட்டாங்க, பொடி பசங்க நீங்கள்லாம் என்ன வந்து சாதிக்க போகிறீங்க, என்ன பண்ண போறீங்க, மீட்ட போறீங்களா? முடியாது. இப்படியே எல்லாமே அபசகுணமா நெகட்டிவா பேசி இது ஒரே ஒரு விஷயம்தான் எங்களுக்குள்ள ஒற்றுமை. இந்த பாண்டவரணி எந்த ஒரு விஷயம் நெகட்டிவாவே பேச மாட்டோம். என்னதான் இருக்கு இறங்கி பாத்துருவோமேன்னு சொல்லி தான் அந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்தோம். அந்த பத்திரத்தை கொண்டு வந்து சரி பத்திரம் கையில இருக்கு, 200 கோடி ரூபாய் இந்த நடிகர் சங்கத்தோட சொத்து மறுபடி நடிகர் சங்கத்துக்கே வந்து சேர்ந்தது. இதை எப்படி வந்து மையப்படுத்தி இதில் எப்படி ஒரு நல்ல கட்டடம் நம்மளுக்கு சார்ந்த கட்டடம், முதல் கேள்வி என்ன நம்ம கேட்டோமோ அதுக்கு வந்து உண்மையிலே பதில் வந்திருந்தால் இந்த பாண்டவர் அணி கண்டிப்பாக இன்னைக்கு இருந்திருக்காது. அந்த கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயா இந்த இடத்துல எதுக்கு மல்டிப்ளெக்ஸு, நம்மளுக்கு சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்களேன். நம்ம பிள்ளைகள் நம்ம மெம்பர்ஸோட பசங்க பொண்ணுங்க கல்யாணம் வந்து இலவசமாக நடத்துறதுக்கு ஒரு அரங்கம் தான் நல்லாயிருக்குமே, பெருமையாக இருக்குமே. எங்கள் என் நடிகர் சங்க கட்டடத்தில் என் தம்பி கல்யாணம் இல்லை என் நடிகர் சங்க கட்டடத்தில் என் தங்கச்சி கல்யாணம் நடந்ததுன்னு பெருமை அப்படி கொண்டு வரும்ல அப்படின்னு சொன்னதுக்கு வெள்ள போடா கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் நடந்த விஷயம் எல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு இடத்துல சரி அரசியல் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு அப்போ வந்து பார்க்கலாம், நீங்களே பாருங்க எலெக்ஷனில் நின்றோம் உங்கள் ஆதரவோடு பேராதரவோடு நாங்கள் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயித்தோம். இன்றைக்கி கூட்டம் வந்திருக்கு, நம்ம உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க, ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க. போய் பேசலாம், அதுக்கு முன்னாடி போய் பேசலாம். அதாவது டிஸ்கஷனே இல்லைங்க, இவங்களை எப்படி கவுக்கிறது, இவங்களுக்கு என்ன சொன்னி புரிய வைக்கிறது, இல்லை ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு நான் எல்லா கூட்டமாக இல்லை அப்படியே நடந்து வந்தோம். கூட்டம் வந்துருச்சு வா, ஏன்னா இங்கே சுத்தம், இங்கே வந்து நேர்மை. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வெளிப்படியாக எங்கிட்ட இருக்கிற வார்த்தை வெளிப்படியாக சொல்லணும், ஏன்னா அதுதான் நல்லது, அப்படி தான் செயல்பட்டுருக்கோம் இந்த மூன்றரை வருஷம் காலத்தில் வந்து நாங்கள் சொன்னது செஞ்சோம், சொன்னதை விட அதிகமாக செஞ்சோம். மேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த கட்டடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்டடம் இன்றைக்கி வந்து அப்படி பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. ஆனால் அந்த கட்டடம் வராதுன்னு சொன்ன நபர், அந்த கட்டடம் வரவே வராது அப்படின்னு நெகட்டிவாக பேசுகிற அவங்களுக்கு ஒரே பதிலடி என்னென்னா, ஜூன் 23
இந்த ஜூன் 23 நேர்மைக்கும் தர்மத்துக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி உங்க கையால, உங்ககிட்ட இருக்கிற பொறுப்பு, நீங்களும் அதுக்கு பொறுப்பு. ஜெயிக்கணும், பாண்டவர் அணி ஜெயிச்சு அந்த கட்டணம் கட்டணும். நம்ம எல்லாம் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, எறும்புகள் எல்லாம் ஒண்ணு கூடி பெருசா ஒன்னு கட்டி வச்சிருமா, எறும்புகள் 1000 எறும்புங்க 2000 எறும்பு அப்படி இப்படி கட்டி வச்சிருமா, டக்குன்னு ஒரு பாம்பு உள்ள போய் புட்டு சார் புட்டு சார் பாம்புக்கு வந்து கட்ட தெரியாது, ஆனா நம்மள மாதிரி எறும்புங்க வந்து கட்ட தெரியும். எல்லாம் ஏன்னா ஒற்றுமையா இருக்கும்ல, கரெக்டா கட்டி முடிக்கிறோம் மாமா, ஆனா அதுல பாம்பு வந்து உட்காந்து விட்டுருவோமா? அது என்னவே இது, நீங்க பாம்பு உள்ள கை போட்டு எடுத்து பார்த்து ஓ பாம்பு கொத்தோன்னு இல்ல, போகும்போதே தெரியுது அது பாம்புன்னு. பாம்பு கொண்டு வரும் சார். அது அதுதான் நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன், இதுதான் ஒரு உதாரணமா நான் சொல்ற ஒரு விஷயம். இந்த கட்டிடத்துல இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய வருமானம் ஒரு பேங்க் பேலன்ஸ்ல, அப்பா இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் வந்துச்சு இந்த மாசம், சரி அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிற கார்த்தி கிடையாது, அப்படியே இருக்கட்டுமே நினைக்கிற நாசர் கிடையாது, அப்படியே இருக்கட்டுமே நான் பூச்சி முருகன் கருணாசு கிடையாது, மற்ற செயற்குழு உறுப்பினர் கிடையாது. எடுவெல்ல அந்த 50 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் வந்து 2000 கொடுத்துருந்தோமா, அதை 4000 நம்ம சொன்னபடி கொடுத்துடலாம். எடு அந்த காசு எடு, அது அதுல இருந்து மருத்துவ உதவி வந்து ரொம்ப அதாவது வருத்தமா வந்து நாங்க கொடுக்கும் போது ஐயா ரொம்ப நன்றி, இந்த எங்களுக்கே வெக்கமா இருந்தது, எங்களுக்கே வருத்தமா இருந்தது, இந்த தொகை தாண்டி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அதான் விதிமுறைன்னு சொல்லி அது கொடுக்கும் போது ஒரே குறிக்கோள், இதெல்லாம் சுத்தி அபிபுல்லா ரோடு போகுது, மருத்துவ உதவி, கல்வி உதவி, கல்யாண உதவி, பென்ஷனு எல்லாமே 100% எழுதி வச்சுக்கோங்க. அந்த கட்டடம் திறப்பு விழா முடிச்சோடனே நீங்க எல்லாரும் பட்டு புடவையோட முதல் ஃபங்க்ஷனு நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன், அது எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே எல்லாரும் என்ன வாழ்த்துறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கட்டடத்தை வாழ்த்துட்டு என்னையும் நான் கட்டிக்க போகிற பொண்ணை வாழ்த்துட்டு, நிறைய பேர் சொன்னாங்க என்னடா நீ முட்டாள் மாதிரி வார்த்தை விட்டுட்ட, என்னடா நீ வயசுன்னு ஒன்று இருக்கு நீ வந்து வார்த்தை விட்டு, இது வார்த்தை இல்லை வாக்கு, நான் கொடுத்த வாக்கு, நான் சொல்கிற ஒரு விஷயம், இது வந்து எனக்கு என்னமோ தோணுச்சு அந்த பூமிக்குள்ளே ஒவ்வொரு வாட்டி கால் வைக்கும்போது அந்த ஆத்மாக்கள் அங்கே இருந்த ஆத்மாக்கள் எம்ஜிஆர் ஐயா சிவாஜி ஐயா எஸ்எஸ்ஆர் ஐயா எல்லாரோட ஆத்மாக்கள் வந்து ஞாபகப்படுத்துது ஒரு விஷயம், பசங்களா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அந்த கட்டடத்தை எழுப்புங்க, அந்த கட்டடத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு நல்லது செய்யுங்க, அதுதான் நாங்கள் அவங்க சார்பாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், மேற்கொண்டு நிறைய செய்யப்போம். நான் ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், தயவு செய்து இவர் சொன்ன மாதிரி இவர் மாதிரி நான் பேச முடியாது, எனக்கு தூய தமிழ்ல பேச தெரியாது, ஆனா மனசுல பட்டது நான் வெளிப்படையா பேசிடுவேன். இந்த தேர்தல்ல ஒவ்வொரு நாள் வாங்க இங்க வாங்க இங்க காசு கொடுக்குறாங்க வந்து சேருங்க அப்படின்னு தென்னாவட்டா பேச்சு அடிபடுது காதுக்கு வருது. நாங்கள் தென்னாவட்டா என்னன்னா உங்கள் சார்பு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த விஷயத்தை கொண்டு வர்றீங்கள பாருங்க எப்படி உங்களுக்கு பதிலடி செருப்படி உழணும். இந்த இடத்துல மாதந்தோறும் வர அந்த பென்ஷனை தான் பார்ப்பாங்க தவிர அன்னைக்கு கை நீட்டி காசு வாங்குறது அது பெருசல்ல. இன்னொரு 30 நாள் பட்னியா கூட நான் இருக்கேன், இன்னொரு 30 நாள் கூட நாங்க பட்னியா இருக்கோம், ஆனா இந்த பாண்டவர் அண்ணின் நம்பி 30 நாள் இவங்களுக்காக பட்னியா இருந்தா அந்த 31வது நாள் என் வீட்டு விளக்கு எரியும், என் அடுப்பு எரியும்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தரும் உணர்றாங்க. பெரியவங்க நேற்று சொன்னாங்க, அம்மா இங்க இருக்காங்க நேற்றும் சொன்னாங்க, ஐயா நிறைய பேர் இருந்தாங்க சொன்னாங்க, கவலையே படாத, தன்மானம் முக்கியம், அவங்க கொடுக்குற ஒரு வேளை அவங்க கேவலமாக வந்து காசு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இந்த தேர்தல் எனக்கு வந்த ஒரு எல்லா தேர்தலையும் ஒரு பிரச்சனை வரும், ஒரு மிரட்டல் வரும், ஆனால் நான் இந்த முறை இந்த மிரட்டல் நான் நம்பலை, ஏன்னா
வேடிக்கையாக இருந்தது. இந்த நடிகர் சங்கம் என்னங்க தப்பு பண்ணோம், ஒரு கட்டடம் கட்டணும், அந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஏங்க இத்தனை தடைகள் இடைஞ்சல்கள், ரோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நிப்பாட்டியிருந்தாங்க. இல்லை இந்நேரம் கட்டடம் வந்திருக்கும். எங்களோட ஆசை என்னன்னா, அடுத்த எலெக்ஷன், சரி இந்த எலெக்ஷன் வெளியில் தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை, அடுத்த எலெக்ஷனு நம்ம கட்டடத்தில் தான் வைக்கணும். அடுத்த மீட்டிங்குன்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம சங்கத்தில் தான் இருக்கணும். அந்த இடத்துல வந்து வெளியூர் நாடக நடிகர்கள் வந்து தங்குறதுக்கு அந்த அறை, அந்த அந்த ரூம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நேரடியாக கருணாசும் கார்த்தியும் போய் அங்கிட்டு போய் பார்க்குறாங்க. இல்லை இது கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு பாத்ரூமும் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு எடுத்து மேற்பார்வை பண்ணுறாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து நாடகம் பண்ணுறதுக்கு வந்து எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் பல பேர் வந்து கேட்டாங்க. இதுவும் சேர்த்து அந்த கட்டடத்தில் இருக்குது, எல்லாமே சேர்ந்து இருக்கு. இது எல்லாமே சேர்ந்த நம்மளோட இந்த இந்த அடையாளம் யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் நிப்பாட்ட முடியாது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன், இந்த வருடம் இந்த கட்டடம் வரும். உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட நேர்மை, உங்களோட தைரியத்தில் தான் இந்த பையன் தைரியமாக போகிறான். நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க. நம்ம சந்திக்கிறது, இது சந்திக்கிறது எலெக்ஷன் கூட்டணி சந்திப்பு அல்ல. நம்ம ஜாலியாக டெய்லி ஷூட்டிங் முடிச்சோடனே நம்ம குடும்பத்தோடு எப்படி பேசிக்கிறோமோ, என்னென்ன தப்புகள், என்னென்ன நல்ல விஷயங்கள், என்ன நடந்தது படப்பிடிப்பில், என்ன மேற்கொண்டு நம்ம மெம்பர்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் தான் இது. நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா நான் நேற்று சொன்ன மாதிரி போன வாட்டி விட இந்த முறை எல்லாரும் சிரிக்கிறது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஓட்டு உங்க முகத்திலே தெரியுது, உங்க சிரிப்பிலே தெரியுது. இந்த பாண்டவர் அணி ஜெயிக்க போகுதுன்றது நல்லாவே தெரியுது. மாபெரும் சரித்திர சாதனை செய்துள்ள இந்த பாண்டவர் அணி மாபெரும் சரித்திர வெற்றி பெறணுங்கிறதுக்கு எங்களுடைய உறுதிமொழியை கடிதம் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஒரு விஷயம் கேட்டுக்கங்க, இப்ப இங்க இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்களுக்கு நண்பர்கள், நம்ம சங்கத்தோட உறுப்பினர்கள் தொடர்பு இருக்கும் எல்லாருக்கும். நாமளே எல்லார்கிட்டையும் போய் ஓட்டு கேட்கணுங்கிறதெல்லாம் இல்லை. தயவு செஞ்சு 3 வருடங்கள், 42 மாதங்கள் தன்னுடைய வேலைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, குழந்தைங்கள் எல்லாம் விட்டு, அதான் இவனு கல்யாணம் அல்ல முட்டப்பையன் கல்யாணம் இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் அந்த நீங்கள் செலுத்துகிற ஒரே நன்றி அதுக்கு என்னென்னா உங்களுடைய வாக்கு மட்டும்தான். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, சக உங்களுடைய நண்பர்கள் தோழிகள்கிட்ட நீங்களே வந்து பேசணும். ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 பேர்கிட்ட 4 பேர்கிட்ட நீங்களே பேசணும். அதே மாதிரி எப்படி வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அங்க உறுப்பினர்களாக, இணைப்பு சங்கங்களாக இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களை எப்படி நம்ம வந்து செயற்குழு உறுப்பினராக பிரதித்துவம் கொடுத்து நம்ம அடையாளம் காட்டியிருக்கிறோமோ, அதை போன்று சென்னையில் இருக்கக்கூடிய நமது கலைஞர்கள், திரைப்பட நடிகர்கள், இந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை இந்த சங்கத்தில் எடுத்து சொல்வதற்கு ஒரு பிரதிநிதிகள் தேவைப்படுது. அதாவது ஏஆர்ஓ இல்லாமல் தனிப்பட்ட சங்கத்தினுடைய பிரதிநிதியாக செயல்படுறதுக்கு இந்த தேர்தலில் நம்ம பாண்டவர் அணி முடிவு செய்து இங்கே இருக்கக்கூடிய நமது சென்னையில் இருக்கக்கூடிய நமது நிரந்தர உறுப்பினர்கள், இந்த தொழில் சார்ந்த கலைஞர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை சங்கத்தில் முறையிடுவதற்கு ஆண்களுக்கு ஒரு உறுப்பினரும் பெண்களுக்கு ஒரு உறுப்பினரும் நமது பாண்டவர் அணி சார்பாக நம்ம நியமன பொறுப்பை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தி, அந்த கௌரவம் என்பது இதில் கூட நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இவ்வளவு நாள் நான் இருந்தேன், இத்தனை நாள் நான் போனேன், என்ன விட்டுட்டாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, இங்கே விட்டுட்டாங்க, இங்கே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எண்ணங்களுக்கு இடையூறு கொடுக்காதீங்க. ஆத்மா, இது வந்து கௌரவம் கிடையாது, இது வந்து ஒரு அலங்கார பொருள் கிடையாது, இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணி. இந்த பணியை உன்னால் முழுமையாக செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பார்களோ அவர்களை அடையாளம் காண்டு இந்த முறை அவர்களுக்கும், அடுத்த முறை மற்றவருக்கும், அதற்கடுத்த முறை மற்றவருக்கும் என்று சுழற்சி அடிப்படையிலே தான் இந்த நியமன பொறுப்புகள் வழங்கப்படும் என்பதை இந்த பாண்டவர் அணி சார்பாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதே போல்
இதுவரைக்குமே உங்களுக்கு தெரியும், நம்ம சங்கம் உருவான காலத்திலிருந்து நம்மளுடைய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நமது திரைப்படை சார்ந்த ஐயா உங்களுக்கு தெரியல, நீங்க எத்தனை வருடங்களா சினிமாவில் இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு பிரதிநிதியை இதுவரைக்கும் யாருமே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை. ஆகவே உங்களில் ஒருவரை நீங்களே தேர்வு செய்து, பெண்களில் ஒருவரை, ஆண்களில் ஒருவரை நீங்களே தேர்வு செய்து அதை நிர்வாகத்திடத்திலே சொன்னால் அவர்களிடத்தில் நாங்கள் நேரடியாக சங்க பிரதிநிதிகள் ஆலோசனை நடத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடை அறிந்து அவர்களுக்கு அந்த நியமன பதவி வழங்கப்படும் என்பதோடு ஒவ்வொரு செயற்குழுவிலும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா நான் பெருமைக்காகவோ இல்ல இந்த அணியில நிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது, அதற்காக எல்லாம் பேசக்கூடிய நபரும் நான் கிடையாது. தப்பு எவர் செய்தாலும் தவறு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரனுடைய வழியாக வரக்கூடியவர்கள் நாங்கள். அந்த விதத்திலே மடியிலே கணம் இருந்தால்தான் வழியிலே பயம் இருக்க வேண்டும். எங்களுக்கு மடியிலேயும் கணமில்லை, வழியிலேயும் பயம் இல்லை. ஆகவே நம்மளை பொறுத்தவரை இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான். இங்கே சகோதரர் அவர்கள் சொன்னாரே, இந்த கட்டிடத்துடைய திறப்பு விழாவுக்கு நீங்கள் எல்லாம் பட்டுப்புடவையோடு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் நாளைக்கு இருப்போமா என்பது தெரியாது, மரணம் பிறப்பும் இறப்பும் எவனுக்கும் தெரியாது. அந்த நிலையிலே பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் நாங்கள் பிறந்து இறப்பதற்குள் இப்படி ஒரு நிலையான அடையாளத்தை உருவாக்கினோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு நாம் இந்த மண்ணை விட்டு செல்ல வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். என்னுடைய விருப்பம் உங்களது விருப்பமாகவே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே அந்த கட்டிட திறப்பு விழாவிற்கு நிச்சயமாக இந்த சங்கத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய 3600 சில்லறையாக இருக்கக்கூடிய அத்தனை ஆண்மகன்களும் பட்டு சட்டை பட்டு வேசியோடு, அத்தனை பெண்களும் பட்டு பாவாடை பட்டு சட்டையோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைங்களை சொல்றப்பா, சின்ன பிள்ளைங்க பாவாடை நடமாடாங்க, எல்லாம் வயசாகினவங்களா இருக்கீங்களா? ஐயையோ, நீங்க உருவத்துலதான் வயசாயிட்டீங்க, நீங்க உள்ளத்துல இன்னும் புள்ளைங்க. ஆகவே பெண்கள் அத்தனை பேருக்கும் பட்டு பாவாடைகளும் பட்டு பாவாடையோடு பட்டு சேலைகள் பட்டு பாவாடையோடு பட்டு சேலைகளும் வழங்கி நீங்கள் அத்தனை பேர் இதே மகிழ்ச்சியோடு, இதே இந்த அகமகிழ்ச்சியோடு, இதே இந்த சிரிப்படையோடு அந்த மண்டபம் திறக்கப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும் என்று உங்களை சிறந்தாந்து கேட்டுக்கொண்டு வழிவகுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றோடு இந்த நிறைவை முடித்துக் கொண்டு இனிமேல் எங்கள் பணியை விட உங்கள் பணியே மகத்தானது. நாம் அத்தனை பேருடைய எண்ணம் சகோதரன் சொன்னதை போல் எறும்புகளாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பினுடைய மறுபுறமாக இருக்கக்கூடிய அந்த எறும்புகளைப் போல் சிறுக சிறுக நாம் சேகரித்து அந்த வெற்றி கனியை பறித்து அந்த சொத்து என்றைக்கு நமது சொத்தாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பணம் இல்லை, நின்று போயிருக்கிறது, சொந்த பணத்தை கொடுக்கிறார்கள். ஏன் நீங்கள் யோசித்து பாருங்கள், 200 கோடி மதிப்புள்ள அந்த சொத்தை ஏதாவது ஒரு வங்கியிலே வைத்து அடமானம் வைத்து பணம் வாங்க முடியாதா? அந்த கட்டிடத்தை முடிக்க முடியாதா? ஆனால் அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான், இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் பொருளாளரும் தலைவரும் சொன்ன வார்த்தை என்ன, இனிமேல் எந்த ஒரு காலத்திலும் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய சொத்து ஒரு இடத்திலே கடலுக்கு இருக்கிறது என்ற வரலாறு இருக்கிறது. முடியுமா முடியாதா? காலத்திலும் இந்த சொத்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய சொத்து. ஆகவே இது யாருக்கும் அடமானமாக இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து செயல்படக்கூடிய இந்த அணியை நீங்கள் வெற்றி சென செய்ய வேண்டும். அந்த வெற்றி பாண்டவர் அணிக்கான வெற்றி அல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்லி வெற்றிக்காக
சினிமா ஹேஸ் நோ பவுண்ட்ரி, இட்ஸ் அ ரிபன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரிசன் பில் சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு கனவு தான், அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது ஒரே கயிறில், ஒரே ரோப்பில், இல்லை ஒரே புக்கில் கிடச்சா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டர் இது அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த புக்கில் மொத்த சவுத் இந்தியன் சினிமாவோட டேட்டா பேஸுமே இருக்குது. மொத்தமாக 374 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே, ப்ரொடியூசர்ஸ், பிஆர்ஓஸ், ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, காண்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்களோட நம்பரை என்ரோல் பண்ணி